கட்சியும் காப்பாற்றல, ஆள்பவரும் காப்பாற்றல. ஆண்டவா நீயே காப்பாற்று. என கரும்பு விவசாயிகள் கையில் கரும்பு மற்றும் தேசிய கொடியுடன் ஒன்று திரண்டு கும்பகோணம் அருகே நான்காம் படைவீடான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவில் கீழே சன்னதியில் உள்ள பல்லவ கணபதியிடம் வேண்டுதலை மனுவாக சமர்ப்பித்து சுவாமிநாத சுவாமி கோவில் பெருந்திரல் முறையிட்டு சூடம் ஏற்றி சிறு தேங்காய் உடைத்து 625 நாட்களாக திருமண்டகுடி திரு ஆரூரம் தனியார் சர்க்கரை ஆலை முன்பு நிலுவைத் தொகை மற்றும் விவசாயிகள் பெயரில் மோசடியாக ஆலை நிர்வாகம் பெற்ற வங்கி கடனுக்காக போராடும் கரும்பு விவசாயிகள் அங்கிருந்த நூதன முறையில் பாத யாத்திரையாக கோரிக்கை முழக்கங்களை எழுப்பி திருமண்டகுடி ஆலையை நோக்கி பாத யாத்திரையாக புறப்பட்டனர். நாட்களாக விவசாயிகளுக்கு கரும்பு பணம் வாங்க கேட்டு நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் அரசு முதல்வர் வந்து எங்களோட டிமாண்டே வந்து முதல்வர் கவனத்தை இருக்க தான் பண்ணிருக்கோம். ஆனா 620 நாள் போராடியும் இது வரைக்கும் முதல்வர் எங்க பிரச்சனை தீர்க்கவே இல்லை. இதுல வந்து எங்களை எல்லாம் காப்பாத்தணும்னு பேட்டி கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு மன வேதனை அளிக்குது. நாங்க வந்து 625 நாளா பல பிரச்சனைகளும் பல போராட்டங்களும் சொல்லிட்டோம். அரசு செவியில காய்க்கல. அதனால வந்து இன்னைக்கு நாங்க வந்து எங்களுடைய எனக்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய 212 கோடி ரூபா அவன் சுதந்திரத்தினா 45 கோடி ரூபா தான் பணம் தராங்கிறாங்க. இப்போ வந்து 78 கோடி தராங்கிறாங்க. இப்போ நம்ம மேலும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அரசாங்கம் நினைச்சா, அந்த முதல்வர் நினைச்சா ஒரு நிமிஷத்துல இந்த தலையீடு அரசு தலையீடுன்னு சொன்னாவே எல்லா பணமும் கிடைச்சிடும், விவசாயிக்கு பாதுகாப்பு கிடைக்கும். 6 வருஷமா இந்த விவசாயிகள் கொத்தடிமையா இருக்காங்க. இன்னைக்கு எங்கேயுமே எந்த பணமும் பெற முடியல. ஆனா 65 போராடி எங்களுடைய முடிவுக்கு எதுவும் எட்டப்படன்னு இன்னைக்கு சுதந்திரத்தினம் தான் இந்த கந்தசாமி, அதாவது முருகன் கோயில்ல சுவாமிமலையில நாங்க இன்னைக்கு வந்து தேசிய கொடி வந்து எங்களுடைய முறையை எங்களுடைய குறைகளை முருகனிடம் முறையிட்டு தேசிய கொடி வந்து எங்களுடைய அர்த்தத்தை பாதயாத்திரையாக தெரிவித்துக் கொள்கிறோம். திருமட்டங்குடி திருஆறாம் சர்க்கரை ஆலையில் 625 நாட்களாக போராடும் விவசாயிகள் நாங்கள் தொடர்ந்து பல போராட்டங்களையும் பல பேச்சுவார்த்தைகளையும் செய்து எங்களுக்கு உரிய நிவாரணமோ எந்த நீதியோ இதுவரை அரசாங்கம் செய்து கொடுக்கவில்லை. அதனால் அரசாங்கத்திடம் முறையிட்டு விட்டு இப்பொழுது திருமுருகன் சன்னிதானத்தில் அவரிடம் முறையிட்டு இங்கிருந்து சுவாமிமலை கீழே வீதியிலிருந்து எங்களது பந்தல் போராட்ட பந்தல் வரை நடைப்பயணமாக பாத யாத்திரையாக எங்களை வருத்தி கொண்டு இந்த தேசிய தினத்தன்று தேசிய கொடியை தாங்கிக் கொண்டு நடைப்பயணம் செய்கிறோம்.